ஆளுநர் நான் பேட்டை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் என் கோர்ட்டுக்கு வரலைன்னு சொன்னார் நாங்கள் அதை ஏற்கலை ஆளுநர் வந்து அதிமுகவினுடைய அவைத்தலைவரும் அல்ல அதிமுகவுடைய பொதுச்சாளரும் இல்லை எப்போ அந்த பிரச்சனை ஆளுநருக்கு ராஜ்பவனுக்கு போச்சோ தாங்கள் அழித்து வந்த அதரை வாபஸ் வாங்கிட்டு எப்போ அவங்க சொன்னாங்களோ அப்பொழுதே பழனிசாமிக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை இந்த நெருக்கடி இந்த வளர்ச்சி போக்கு தமிழகத்தை பாதிக்கும் அரசனுடைய ஸ்திரமற்ற அந்த செயல்பாட்டால் மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்குது ஆளுநர் உடனடியாக தலையிடணும்னு நாங்கள் சொன்னோம் இந்த பத்தொன்போது எம்எல்ஏக்கள் அது தமிழ்நாட்டில் இல்லை அவங்க போகிற வந்து தினகரன் தலைமையில் பாண்டிச்சேரியில் எங்கேயோ வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க கூத்தூரில் வச்சுருந்தா பாண்டிச்சேரியில் வச்சுருந்தா இதில் அடுத்து ஆள் தூக்குறது குதிரை பேரம் உள்பட வந்து நடக்கக்கூடிய ஆபத்து இருக்குது இந்த பின்னணியில்தான் ஆளுநர் தலையிடணும் சட்டமன்றத்தை கூட்டணும் என்று நான்கு கட்சிகள் சார்பாக சொன்னோம் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நீட்டு பிரச்சனையில் விவசாயிகள் பிரச்சனையில் ஜிஎஸ்டி வரிவிப்பை எதிர்த்து காவிரி மேலாண்மை அமைக்காத பிரச்சனை எதிர்த்து இயக்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது அரசுக்கு எதிராக நடத்துகிறோம் மத்திய அரசுக்கு எதிராக நடத்துகிறோம் இப்போ ஆளுநரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டதுன்னா ஒரு ஆளும் அரசுக்கு சட்டமன்றத்தில் அந்த அரசு பெரும்பான்மை இழந்தால் அந்த சட்டமன்றத்தை கூட்டி ஒரு பெரும்பான் நிரூபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அந்த பொறுப்பென்பது ஆளுநர் கொடுத்துருக்கு ஆளுநர் தலையிடலைன்னா ஆளுநரை பணி செய்வதற்கு ஆளுநருக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்போ அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அதிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வந்து ஆளுநரை சந்தித்தோம் ஆளுநரை செய்ய தவறுனா குடியரசுத் தலைவர் சந்திக்கிறோம் இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்கிறாங்க அல்லது பெரும்பான்மை நிரூபிக்க முடியல என்பது வேற விஷயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அண்ணா திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிது அம்மைய ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கட்சி ரெண்டாவது உடைஞ்சுது மூணாவது உடைஞ்சு இப்போ ரெண்டாயிருக்கு இந்த அரசின் கொள்கையில் எங்களுக்கு அடிப்படையான மாறுபட்ட கருத்து இருக்குது இருந்தாலும் மாநிலத்தில் மத்தியில் ஒரு ஸ்டேபிள் கவர் நிலையான அரசு தேவை சாதாரண பிரச்சனைகளுக்கு இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏற்கனவே ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்துனாங்க வரக்கூடிய ஏழாம் தேதியிலேருந்து ஒரு கால வரையற்ற போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஏழாவது ஊதிய ஆணைக்குழு அந்த பரிந்துரையின் அடிப்படையில் எங்களுக்கு ஊதி உயர்வு அளிக்கணும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒரு நிலையான அரசு இருந்தாலும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் இந்த மூணு கோஷ்டியில் எது நல்லவங்க எது நல்லவங்க இல்லை என்பதே இல்லை சொல்லப்போனால் எல்லாம் கொட்டையில் உரின மட்டை தான் இவங்கள் நடக்கக்கூடிய சண்டையும் கொள்கைக்காக நடக்கக்கூடிய சண்டை அல்ல கோட்பாட்டுக்கு நடக்கக்கூடிய சண்டை அல்ல மக்கள் நலன் சார்ந்த சண்டை அல்ல அதிகார போட்டி பதவி போட்டி இதான் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக பழனிசாமியும் பன்னிர் ஏன் பிரிஞ்சாங்க ஏன் இணைஞ்சாங்க இவங்களை இணைப்பதற்கு மத்தியில் இருக்கிற பிஜேபி எதுக்கு முயற்சி எடுக்குது அப்படி இணைப்பதற்கு முயற்சி எடுத்து திடீர்னு பழனிசாமி பண்ணி இணைஞ்சாங்கன்னா பல நாட்கள் டெல்லியில் திரைமறைவில் மத்திய அரசாங்கம் பிஜேபி தலைவர் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரும் அந்த பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படி பஞ்சாயத்து பண்ணி பழனிசாமி பன்னீர்செல்வம் இணைஞ்சாங்க இணைஞ்ச உடனே அவசர அவசரமாக கவர்னர் வந்தார் அவங்களுக்கு பதிவேற்பு நடத்தினார் ஆனால் பெரும்பான்மையில் என்ற தகவல் வந்த பிறகு ஏன் இவனால் காலதாமதப்படுத்துறாரு பழனிசெல்வத்துக்கும் பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் கொள்கையிலேருந்து வேறுபாடும் கிடையாது அனுபவ வேறுபாடு கிடையாது தினகரன் இவங்களுக்கு வேறுபாடு இருக்கா பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் ஜனாதிபதி தேர்தல் என்று அறிவித்து பிஜேபி வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் மோடியை சந்தித்து நாங்கள் உங்கள் வேட்பாளர் ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க தினகரன் அப்போ வந்து டெல்லியில் திகார் ஜெயிலில் இருந்தார் டெல்லியிலேருந்து விடுதலையாகி சென்னைக்கு வந்தார் ஏர்போர்ட்டில் நிருபர்கள் சந்திப்பு என்ன சொன்னார்னால் நானும் ஜனாதிபதி தே தேர்தலில் பிஜேபி வேட்பு ஆதரிக்கிறனார் என்ன வித்தியாசம் அதிமுக அமைச்சர்கள் அனைவருமே எல்லாமே உங்களுக்கு வந்து ஊழல் முறைகேடு அப்படிப்பட்ட சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க தான் ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்து ஆவணங்கள் கைப்பற்றி அவர் மேலே வழக்கு இருக்குது கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டி வீட்டில் ரெய்டு பண்ணி பணம் கைப்பற்றினாங்க தங்கக்கட்டிகள் கைப்பற்றினாங்க வழக்கு இருக்குது அடுத்து முன்னாள் தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் ரீடு பண்ணி அவங்களை கைப்பற்றிருக்கிறாங்க அப்போ இந்த அமைச்சர்களுக்கு தான் எல்லாருமே வந்து நேர்மையானவர்கள் அல்ல எல்லாருமே ஊழல் முறைகள் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க ஒருவேளை தாம் தன் மேலே தன் வீட்டில் ஆஃபீஸர் ஈடு பண்ணி தான் மேலே வழக்கு வந்து விடக்கூடாது என்பது உங்களுக்கு வந்து பயந்து பயந்து தான் உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு சொல்லக்கூடியதாக செஞ்சிட்ருக்கேன் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இப்படி ஒரு ஆட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஒரு க ஒரு கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது ஒரு பலகீனமாக இருக்கக்கூடிய கட்சி பலகீனமாக இருக்கக்கூடிய அரசு தன் கட்டுப்பாட்டுக்குள் பிஜேபி வைத்திருப்பதால் இந்த ஆட்சி கட்சியை பயன்படுத்தி தமிழ் தமிழ்நாட்டை காலுறுவதற்கு முயற்சி எடுக்கலாம் மத்திய அரசு நிலத்திட்டங்கள் தமிழகத்தில் அமலாகணும் அதில் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நெருக்கமான உறவு தேவை இணக்கம் தேவை ஆனால் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை தட்டி கேட்கல அடக்கமாக இருக்கிறாங்க கட்டுப்பாட்டுகள் இருக்கிறாங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகளை இவங்க வந்து கேட்கறதில்லை தட்டி கேட்கறதில்ல உதாரணமாக ஒரு மூணு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி மாநில முதலமைச்சர் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்து தமிழகத்திற்கு பதினேழாயிரம் கோடி ரூபாய் நிதி மத்திய அரசாங்கம் தரணும் அதை தரலை அப்படின்னு மனு கொடுத்தார் பல மாதங்களாக அதிமுக முதலமைச்சர் அமைச்சர்கள் வாயை திறக்க மாட்டுறாங்க காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பில் காவிரி மேலாண்மையோர் அமைக்க வேண்டும் என்பது நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய முக்கியமான சரத்து அது அது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது ஆனால் திடீர்னு மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் சொல்வதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு மத்திய அரசாங்கம் மனு போடுறாங்க அதை இவங்க தட்டி கேட்க மாட்டுறாங்க உதாரணமாக நீட்டு தேர்வு கடுமையாக தகராறு பண்ணியிருந்தால் மத்திய அரசாங்கத்துக்கு ஓராண்டு ரெண்டாண்டு விதிவிலக்கு விதிகளுக்கு வாங்கியிருக்கலாம் ஆகவே மத்திய அரசாங்கம் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய மத்திய பாஜகத்தை சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு அடக்கமாக கைப்பாவையாக செயல்படுது என்பது தமிழகத்து மக்களுடைய நலன்களை காவு கொடு கொடுக்கக்கூடிய மோசமான இடத்துக்கு இருக்கிறாங்க அதே தமிழக மக்களை தமிழ்நாட்டு மக்களால் கடுமையாக பாதிக்குது பிஜேபி ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்கு மேலாகுது இந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் மத்திய பாஜக அரசனுடைய அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்குது நீட் தேர்வு நீட்டிக்கு விதிவிலுக்கு தராது மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை காவிரி மேலாண்மரை அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் முட்டுக்கட்டை போடுறது மாநில நலனுக்கு எதிராக நடவடிக்கை பதினேழாயிரம் கோடி ரூபாய் தமிழக தர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யாது மாநில மக்களுக்கு எடுக்கக்கூடிய துரோகம் இப்படி எடுத எடுத்தாது ஹிந்தி திணிப்பு பண்டித நேரு ஹிந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகின்ற வரையில் ஆங்கிலம் தொடர் மொழியாகவும் இருக்கும் இந்திய திணிக்க மாட்டோம்னு சொன்னார் இந்தி திணிப்பு அதே போல் நீங்கள் வந்து கீழடியில் அகழ்வாராய்ச்சி மிகப்பெரிய வரலாற்றில் வரலாற்றை திருத்தெழுது கூட நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி ஆரம்பித்து நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது திடீர்னு அதிகாரி மாற்றல் செய்து அது ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பண்பாட்டு தளத்தில் பொருளாதார பிரச்சனையில் வேறுபல பிரச்சனைகள் மத்திய அரசு பிஜேபி சைடு ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக போய்கிட்டு